ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாமியோ கேட்சு. இன்றைக்கி நம்ம கேட்டுக்கு ஃபீவர் வந்தால் எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஃபீவர் வந்தால் என்னென்ன சிம்டம்ஸ் வரும், ஒருவேளை ஃபீவரே வந்தாலும் நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கேட்டுக்கு ஃபீவர் வந்தது அப்படின்னா அவங்க ரொம்ப வீக்காகிடுவாங்க, அவங்களால ரொம்ப ஓடி அடிலாம் விளையாட முடியாது, அவங்க ரொம்பவே வீக்காகிடுவாங்க, நோஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆயிரும், சோம்பலாயிருவாங்க, சாப்பாடு கம்மியாக எடுத்துக்குவாங்க. நார்மலாகவே கேட்டுக்கு வந்து ஹேர் ஃபால் இருக்கும், பட் உடம்பு சரியில்லாத நேரத்தில் முடி உதிர்வு அதிகமாக இருக்கும், அவங்களால ஸ்ட்ராங்காக நிற்க முடியாது, கால் வந்து வலிக்கி விட்டுட்டே இருக்கும். ஒரு மாதிரி டைல்ஸில் தண்ணி ஊற்றி விட்டால் நம்மளால் நிற்க முடியாதுல்ல, அது போல் அவங்க கால் வந்து ஸ்ட்ராங்காக நிற்காது, வலிக்கி விட்டுக்கிட்டே இருக்கும். மூச்சு வந்து திணறி திணறி விடுவாங்க, மற்ற பூனைக்கிட்டே இருந்து தள்ளி தள்ளி போவாங்க. இருமல், தும்மல், வாமிட்டு, லூஸ் மோஷன் இதெல்லாம் அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாத நேரத்தில் இருக்கும். தென் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 99.5 to 102 வரைக்கும் உங்களுக்கு வந்து நார்மல் டெம்பரேச்சர். இதுக்கு மேலே 102 to 103 போனால் கூட அவங்களுக்கு வந்து ஃபீவர்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நம்ம உங்களை வந்து இதமான ரூமில் வச்சுருக்கணும், ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குளிராகவும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு இதமான ரூமில் நம்ம வச்சுருக்கணும். சுடுதண்ணியில் வந்து நம்ம ஒரு காட்டன் துணியை போட்டு நல்லா புனிஞ்சு எடுத்துகிட்டு அவங்க உடம்புல வந்து நம்ம போட்டு விட்றணும். தென் அவங்க பாத்ரூம் போகிற இடத்த நல்லா க்ளீன் பண்ணி விடணும். ஸோ அவங்கள வந்து தனியான ரூமில் விடும்போது என்ன பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்க, அடிக்கடி போயிட்டு அவங்கள எழுப்பி எழுப்பி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ அவங்கள நம்ம 30 to 30 minutes ஒரு வாட்டி வந்து நம்ம வந்து டெம்பரேச்சர் வந்து செக் பண்ணிக்கணும். அவங்க வந்து அவங்களுக்கு வந்து முடிஞ்சளவு தண்ணியை பக்கத்துலேயே வச்சுக்கணும், அவங்க வந்து தண்ணி வந்து அதிகமாக எடுத்துக்கணும். இது மாதிரி பண்ணால் நம்ம வந்து டெம்பரேச்சரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இது பார்த்திங்கன்னா தெர்மோமீட்டர், இது வந்து நான் ஆன்லைனில் வாங்கினேன், உங்களுக்கு பக்கத்தில் மெடிக்கல் ஷாப்பில் கிடச்சா கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம கையில் இருந்ததுன்னா எப்போ வேணாலும் அவங்க ஒரு மாதிரி டல்லாக ஆனாங்கன்னா அதில் நம்ம டக்குன்னு வந்து டெம்பரேச்சர் எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ வேறு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி நம்ம பயப்பட தேவையில்லை. இதுவே ஒரு அன்டைமாக இருந்துச்சுன்னா நம்ம ஒரு திடீர்னு உடம்பு சரியெல்லாம் போயிடுச்சு, இப்போ தெர்மோமீட்டர் எதுவும் நம்ம கையில் இல்லை அப்படின்னா ரொம்ப பயந்துடும். ஸோ இது இருந்ததுன்னா நம்ம டக்குன்னு டெம்பரேச்சர் பார்த்து என்ன பிரச்சனை அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை பார்த்திங்கன்னா மேலே வந்து சில்வர் கலரில் வந்து இருக்கும், அதை பார்த்திங்கன்னா நம்ம கேட்டு பின்னாடி பாத்ரூம் போகிற சைடு வந்து அந்த சில்வர் ஃபுல்லாக நம்ம உள்ளே விட்டுறணும். உள்ளே விட்டதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ரெட் கலர் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணணும். அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் வந்து கவுண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும். தென் டெம்பரேச்சர் வந்து கரெக்டான டெம்பரேச்சர் வரும்போது அதுவே ஸ்டாப் ஆகிட்டு சவுண்டு கேட்கும். ஸோ அதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன டெம்பரேச்சருங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த டானிக் பார்த்திங்கன்னா ஆமண்ட் கார்டில், இது வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கேட்டு 1 kg இருந்தாங்கன்னா 1 ml கொடுக்கணும், 2 kg இருந்தாங்கன்னா 2 ml கொடுக்கணும். ஸோ அவங்க வந்து காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த டானிக் கொடுக்கணும். இது மத்தியானம் ஈவினிங் நைட்டு அதெல்லாம் கிடையாது, காலையில் மட்டும்தான் இது நம்ம கொடுக்கணும். 1 டேக்கு 1 டைம் தான் அதை கொடுக்கணும். இது என்னோடய கேட்டுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன், என்னோடய டாக்டர் இது எனக்கு ரெஃபர் பண்ணாது. ஸோ அவங்களுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் ஃபீவர், இந்த டைமில் என்னால் போக முடியாதனால அவங்கள்ட்ட கேட்டனால எனக்கு அந்த மருந்தை வந்து ரெஃபர் பண்ணாங்க. ஸோ உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் ரெஃபர் பண்ணி கொடுக்குறதுனா கூட கொடுத்துக்கலாம். இது எடுத்ததுமே பார்த்திங்கன்னா ஒரு நாளில் சரியாகாது, ஒரு 3 to 4 days ஆகும். பட் முன்னாடி இருந்ததோட ஃபீவர் வந்து நல்லாவே க்யூர் ஆகும், இதனால் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இதுதான் என்னோடய கேட்டுக்கு நான் மருந்து கொடுக்கும்போது யூஸ் பண்ணுற சிரிஞ்சி. இதில் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப பெருசானதெல்லாம் எடுக்கலை, ஒரு நார்மல் சைஸ் தான், இது ரொம்ப சின்னதும் கிடையாது, ரொம்ப பெருசும் கிடையாது. ஸோ ஒரு நார்மல் சைஸ் தான் எடுத்திருக்கேன், 1 ml. அதில் ஃபஸ்ட்டு நான் வச்சு கை வச்சு காட்டுறது அது 1 ml, இது 2 ml. ஸோ 0.5 உள்ளது பாதி தான், 1 to 1/2 தான் அது. ஸோ நம்ம வந்து கரெக்டாக ஒரு 1 kg கரெக்டாக நம்ம 1 தான் எடுக்கணும், 2 kg கரெக்டாக நம்ம 2 தான் எடுக்கணும். ஸோ இது மாதிரி நம்ம கரெக்டாக காலையிலேருந்து கொடுத்துக்கிட்டே வந்தால், டெய்லி கொடுத்துட்டே வந்தால் உங்களுக்கு வேகமாகவே கேட் வந்து க்யூர் ஆகி நல்லா ஓடி ஆடி விளையாட ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ நீங்கள் கேட்டுக்கு ஃபீவர் வந்தால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். ஸோ நம்ம நார்மலாகவே அவங்களோட டெம்பரேச்சர் வந்து கம்மி பண்ண முடியும். தேங்க்யூ.